எல்லோருக்கும் வணக்கம். புதுசாக எல்இடி டிவி வாங்க போகிறீங்களா? ஹச்டி, ஹச்டி ரெடி, ஃபுல் ஹச்டி, அல்ட்ரா ஹச்டி, 4K, 8K இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, ஒரே குழப்பமாக இருக்கா? வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹச்டி, ஃபுல் ஹச்டி, அல்ட்ரா ஹச்டி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிக்சல் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் பல சிறிய புள்ளிகள் இணைந்து தான் உருவாகுது. ஒரு பிக்சரோட மிகச்சிறிய புள்ளியை தான் நாம் பிக்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிக்சர் நம்மளுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெரியணும்னா அதில் அதிகளவு புள்ளிகள் இருக்கணும், அதாவது பிக்சல்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த பிக்சர் கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் டிவியை பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பல சிறிய புள்ளிகளை இணைஞ்சு தான் ஒரு பிக்சர் தெரிகிறத நீங்கள் கண்ணாலேயே பார்க்க முடியும். சரி, இனி நாம் ஹச்டி டிவியை பற்றி பார்க்கலாம். ஹை டெஃபினிஷன் டிவி, ஷார்ட்டாக ஹச்டி. இதில் பார்த்தீங்கன்னா 1280x720 பிக்சல் இருக்கும், அதாவது அகலம் வைஸாக 1280 உயரம் பார்த்திங்கன்னா 720 பிக்சலும் இருக்கும். இதன்படி ஹச்டி டிவியில் பார்த்தீங்கன்னா 921600 பிக்சல் இருக்கும். இதுவே ஃபுல் ஹச்டி டிவியில் பார்த்தீங்கன்னா 1920x1080 பிக்சல் இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஃபுல் ஹச்டியில் பார்த்தீங்கன்னா 2,73,600 பிக்சல் இருக்கும். அதாவது ஹச்டியோட ஃபுல் ஹச்டி பார்த்தீங்கன்னா 2.25 மடங்கு அதிக பிக்சல் இருக்கும். இதுவே அல்ட்ரா ஹச்டியில் பார்த்தீங்கன்னா 3840x2160, அதாவது 829400 பிக்சல் இருக்கும். ஃபுல் ஹச்டியை விட அல்ட்ரா ஹச்டி பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிக பிக்சல் உடையது. இதை வந்து அல்ட்ரா ஹச்டி 4K அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே அல்ட்ரா ஹச்டி 8K பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மடங்கு அதிக பிக்சல் இருக்கும். சரி, இதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்டியை விட ஃபுல் ஹச்டி நல்ல கிளாரிட்டியில் இருக்கும். ஃபுல் ஹச்டியை விட அல்ட்ரா ஹச்டி 4K ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். இந்த ஹச்டி, ஃபுல் ஹச்டி அப்புறம் அல்ட்ரா ஹச்டி இந்த எல்லா டிவிக்குமே வியூயிங் டிஸ்டன்ஸ், அதாவது நாம் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா டிவி தெளிவாக தெரியும் அப்படின்றது மாறுபடும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 43 இன்ச் அல்ட்ரா ஹச்டி டிவி, ஃபுல் ஹச்டி டிவி அப்புறம் ஹச்டி டிவி இதை நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவான பிக்சர் குவாலிட்டி தெரியும்னு நான் இப்போ சொல்கிறேன். 43 இன்ச் அல்ட்ரா ஹச்டி டிவிக்கு உங்களுக்கு ஐடியல் வியூவிங் டிஸ்டன்ஸ் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3-5 அடி தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான பிக்சர் தெரியும். இதுவே ஃபுல் ஹச்டி 43 இன்ச் டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் நீங்கள் தள்ளியிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இதுவே 43 இன்ச் ஹச்டி டிவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9 அடியிலிருந்து 12 அடி தூரத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு கிளாரிட்டியான பிக்சர் தெரியும். நீங்கள் இப்போது எந்த டிவியை வாங்கணும்னு முடிவு பண்ணுற நேரம். அல்ட்ரா ஹச்டி 4K டிவியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 43 இன்ச் இல்லைன்னா அதுக்கு மேலே டிவி சைஸ் வாங்கினா தான் உங்களுக்கு 4K அல்ட்ரா ஹச்டி டிவி தேவைப்படும். அப்புறமா நான் எப்போயுமே செட்டாக பாக்ஸில் டிவி சேனல்ஸை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்ட்ரா ஹச்டி 4K டிவி தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் எந்த சேனலுமே ஃபுல் ஹச்டியில் கூட நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் டிவி சேனல்ஸை அல்ட்ரா ஹச்டி டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் எந்த பயனும் இருக்காது. உங்களுக்கு லேசாக புரியும்படி சொல்லணும்னா உங்களுக்கு எந்த கண்டென்ட் இருக்கோ, அதாவது அல்ட்ரா ஹச்டி கண்டென்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் அல்ட்ரா ஹச்டி டிவியில் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை, நான் செட்டாக பாக்ஸில் டிவி சேனல்ஸ் மட்டும் பார்க்க மாட்டேன், ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் போன்றவற்றில் ப்ரோக்ராம் பார்க்க போகிறேன், அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் நிறையா கண்டென்ட் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூட அல்ட்ரா ஹச்டி 4K டிவி தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் கூட இந்த 4K அல்ட்ரா ஹச்டி கண்டென்ட் கிடையாது. ஆனால் அல்ட்ரா ஹச்டி 4K டிவியில் அப்ஸ்கேலிங் அப்படின்ற ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்கள் வியூ பண்ணுற ஹச்டி குவாலிட்டி கண்டென்ட்டை கூட அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு 4K அல்ட்ரா ஹச்டி தரத்தில்
உங்களுக்கு தெரிய வைக்கும். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணுற கண்டென்ட்டுக்கு மட்டும்தான். உங்களோட டிவியோட சேனல்ஸுக்கு இந்த அப்ஸ்கேலிங் பொருந்தாது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை 4K அல்ட்ரா ஹெச்டி கண்டென்ட்டை பார்க்கணும்னு நினச்சாலும் ஒரு மணி நேரம் நீங்கள் 4K அல்ட்ரா ஹெச்டி கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7GB இன்டர்நெட் தேவைப்படும். 7GBன்றது ரொம்ப அதிகம். எனவே இன்றைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K அல்ட்ரா ஹெச்டி டிவி தேவைப்படாது. ஆனால் இதுவே ஒரு 4-5 வருஷம் தள்ளி நீங்கள் வியூ பண்ணுற கண்டென்ட்டுக்காக இப்போவே டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அல்ட்ரா ஹெச்டி 4K டிவி வாங்கி யூஸ் பண்ணலாம். நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு 32 இன்ச்சோ இல்லை 43 இன்ச்சோ டிவி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிவியே போதுமானது. இதனால் நீங்கள் காஸ்ட் வைஸும் நிறையா சேவ் பண்ண முடியும், உங்கள் பட்ஜெட்டும் கம்மியாகும். அல்ட்ரா ஹெச்டி 4K கண்டென்ட்டே இல்லாமல் நீங்கள் அந்த டிவியை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்தவித பயனுமே இருக்காது. எனக்கு பட்ஜெட்டை பற்றி கவலை கிடையாது, இன்னும் 4-5 வருஷம் ஃப்யூச்சரை நினச்சி நான் டிவி வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 4K அல்ட்ரா ஹெச்டி டிவியோ இல்லாட்டி 8K அல்ட்ரா ஹெச்டி டிவியோ கூட வாங்கலாம். இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரெடி டிவியும் நிறையா அவைலபிளாக இருக்குது. இந்த ஹெச்டி ரெடி டிவி பார்த்தீங்கன்னா 1366x768 pixel. நீங்கள் உங்கள் வீட்டு செட்டாப் பாக்ஸில் எஸ்டி கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த ஹெச்டி ரெடி டிவியை வாங்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஃபுல் ஹெச்டி டிவி வாங்கினீங்கன்னா நல்லது. நாம் புதுசாக டிவி வாங்குறதுக்கு இந்த ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, அல்ட்ரா ஹெச்டி இந்த ஆப்ஷனை மட்டும் பார்க்கக்கூடாது. இதை தவிர வேறு பல்வேறு விஷயங்களையும் பார்த்து தான் நீங்கள் டிவி வாங்குறத டிசைட் பண்ணணும். அந்த பல்வேறு விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது ஒரு புது டிவி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.